இயேசு கிறிஸ்து இப்படி சொல்வார். அதாவது பலிபீடத்திற்கு முன்பாக பலிபீடத்திலே நம்ம பலியை கொண்டு வந்து வைக்கும் போது நமக்கு நம்முடைய சகோதரனுக்கு விரோதமா ஏதாவது மனத்தாங்கள் இருக்குமானால் அப்ப போய் நல் மனம் பொருந்துன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவ கிருபைகள் நம்மை எப்பொழுதும் அவருடைய வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கிறவர்களாய் மாற்றட்டும். தேவ கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். சூழ்ந்து கொண்ட தேவ கிருபைகள் அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்தட்டும். தெளிந்த மனதை நமக்கு அவர் கொடுக்கட்டும். அப்போ வானம் திறந்திருப்பதையும் தேவன் எப்பொழுதும் நமக்கு ரட்சிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை நம்மை உணர்ந்து பயமில்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபைகளை அவர் தருவார். திறந்த வானத்திலிருந்து வருகின்ற உதவியை பெறுபவனாக யாக்கோபில்லை. அதற்கு என்ன காரணம்? எலிசாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை ஏன் யாக்கோபுக்கு இல்லை? அதற்கு என்ன காரணம்? இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வசனங்களின் மூலமாக இன்றைக்கு நீர் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீருடைய திவ்ய வசனத்திலிருந்து ஆண்டவரே இந்த காட்சிகளை காணும்படியாய் எங்களுக்கு மனக்கண்களை நீர் பரிசுத்த ஆவியானவரே நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வார்த்தைகளினாலே நாங்கள் கட்டப்படட்டும். வார்த்தைகள் எங்களை மறுரூபமாக்கட்டும். வார்த்தைகள் எங்களை மாற்றட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே தேவன் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு கிருபைகளை கொடுத்தார், அவர் அவர்களுக்கு பாதுகாப்பான அரணாக இருந்து எப்படி அதை அவர்கள் உணர கிருபை செய்தார் என்றெல்லாம் பார்த்தோம். உலகத்தை ஒரு க்ஷணத்திலே படைத்த தேவன், தேவாதி தேவன், கர்த்தர் அவர், அவர் மனிதர்களுடைய பாதுகாப்புக்காக இறங்கி வருவது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசித்து பாருங்கள். நம்முடைய எல்லா காரியமும் அவருக்கு முன்பாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு அவர் அரணாக இருக்கிறார், பாதுகாவலாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த பாதுகாப்பை மனிதர்கள் பெற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறார்களா? வானம் திறந்திருந்தது என்று பார்த்தோம். யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முதலாவது அந்த வானம் திறந்த வானத்தின் அனுபவத்தை நாம் கண்டோம். திறந்த வானத்திலிருந்து அவன் தூங்கும் இடத்திலே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் தேவ செய்தியை கொண்டு வருகிறவர்களாகவும் யாக்கோபினுடைய இதயத்தில் எழும்பும் கேள்விகள், பயங்கள், சிந்தைகள், காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு போகிறவர்களாகவும் இருந்தார்கள் அவர்கள். அப்படிப்பட்ட திறந்த வானமுடைய நம்முடைய வாழ்க்கை எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய அனுபவமாய் அது இருக்கிறதா? எலிசாவுடைய வாழ்க்கையிலே அவன் ஒவ்வொரு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் வேதத்தை நாம் காணும் ஒவ்வொரு சம்பவத்திலும் அவன் திறந்த வானத்தை அனுபவிக்கிறவனாயிருந்தான். அதனாலதான் அவனுடைய வீட்டை சுற்றி, அவன் இருக்கும் இடத்தை சுற்றி ஆயிரக்கணக்கான வீரர்கள் அணிவகுத்து நின்றாலும் அவனுடைய இதயம் பயப்படாமல் அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி தைரியமாக சொன்னான். அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்திருக்கும்படியாய் அவன் ஆண்டவரிடத்துல கேட்டான். அப்போ திறந்த வானத்தை, திறந்த வானத்தின் அனுபவங்களை அவன் வாழ்க்கையிலே அனுபவித்தான். அதனால பயமில்லாமல் வாழ்ந்தான். எல்லாரும் பயமில்லாமல் நாம் இருக்கிறோமா? இந்த கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எதனால் திறந்த வானம் நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்றாலும் எல்லோரும் எலிசா மாதிரி பயமில்லாமல் நாம் வாழ்வதில்லை? அநேக நேரங்களிலே பயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முடிவாய் தேவன்
நமக்கு அந்த ஆதரவையும் ரட்சிப்பையும் கொடுத்தாலும் பயம் நம்முடைய இதயத்திலே சில சமயம் வெளியரங்கமா இல்லாவிட்டாலும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பயம் வெளியே எட்டி பார்க்கிறது. இந்த வேத ஆராய்ச்சிக்கு ஆதாரமாக ஆதியாகமும் 32:6-7 நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு பிறகு இன்னொருவர் 2 Kings 6:15-17 யாராவது ஒருவர் வாசிங்க. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாக ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பிரித்து, ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றான். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்திரலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினி மயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். வானம் இருவர் மீதும் திறந்திருக்கிறது இல்லையா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாக்கோபு திரும்ப தன்னுடைய, அதாவது எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய தாய் நாட்டிற்கு திரும்புகிறான். அப்போ இவன் திரும்புகிறான் என்ற செய்தியை அறிந்த அவனுடைய அண்ணன் ஏசா வெறும் 400 தான், கவனிங்க, அவன் எதுக்காக வரான்னு கூட தெரியாது இவனுக்கு. அவன் இவனை அழிக்கிறதுக்காக வருகிறானா, இல்லை தம்பி வந்து கொண்டு இருக்கிறான், அவனை ஆற தழுவி நம்ம வந்து வரவேற்க வேண்டும் என்று வருகிறானா என்று கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் இவனுடைய இதயத்துல பயம் இருக்கிறது, திறந்த வானம் இருக்கிறது. எதற்காக தன்னுடைய அண்ணன் தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான் என்று கூட அவனுக்கு தெரியாது. ஆனாலும் சொற்ப 400 பார்த்து பயப்படுகிறான். அதே சமயம் யாக்கோபின் இடத்துல திரளான ஒரு சேனை இருந்தது, அப்படிதான் போட்டிருக்கு வேதத்துல. ஆனால் வெறும் 400 குறித்து அவன் பயப்படுகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அவனுக்குள் அந்த பயம் இருந்தது, திறந்த வானம் இருந்தது, தேவன் தன்னுடைய தூதர்களை வைத்து அவனை காத்து கொண்டிருக்கிறான் என்று அவனுக்கு தெரியும். தேவனுடைய அன்பு அவன் மீது எப்பொழுதும் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். அவன் ஒரு பெரிய தேசமாக மாறப்போகிறான் என்று அவனுக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தும் பயம் அவனுக்கு இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க, அந்த 400 வந்து கொஞ்சம் பேரை வெட்டி கொன்று போட்டால் கூட இந்த கொஞ்சம் பேர் பழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பகுதி பகுதியாய் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய ஜனங்களையும் பிரித்து அவன் அனுப்புகிறான். அந்த அளவுக்கு பயந்து நடுங்குகிறான். வானம் இவனுக்கு மேல் திறந்திருக்கிறதா, திறந்திருக்கிறது. தேவனை எப்பொழுதும் தரிசிக்கிறவனாய் இருக்கிறானா, தரிசிக்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் திறந்த வானத்திலிருந்து வருகின்ற உதவியை பெறுபவனாக யாக்கோபு இல்லை. அதற்கு என்ன காரணம்? எலிசாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை ஏன் யாக்கோபுக்கு இல்லை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்வார், அதாவது பலிபீடத்திற்கு முன்பாக பலிபீடத்திலே நம்ம பலியை கொண்டு வந்து வைக்கும் போது நமக்கு நம்முடைய சகோதரனுக்கு விரோதமா ஏதாவது மனத்தாங்கள் இருக்குமானால் அப்போ போய் நல் மனம் பொருந்துன்னு வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம்னா, இதற்குத்தான், யாக்கோபுக்கு இருந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது என்றுதான். நாம இன்னொருவருக்கு தெரிந்தே தவறு செய்திருக்கும் போது அந்த தவறை குறித்து நாம என்ன செய்யணும், நல் சரி பண்ணி கொள்ள வேண்டும். அப்படி பண்ணாட்டா என்ன இருக்கும்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற பாதுகாப்பை
நம்ம அதை அனுபவிக்க முடியாமல் தடைக்கல்லாக அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம தள்ளப்படக்கூடாது. தேவனுடைய அன்பு எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது, தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் எல்லா மனிதர்களோடும் சரியான ஒரு யார், அதாவது யாக்கோபு என்ன செய்கிறான், ஏன் வந்து யாக்கோபு வந்து இப்படி பயந்து நடுங்குகிறான் என்றால், ஏசா அவனை விட ரொம்ப பலமுடையவனாய் இருக்கிறான் என்று அல்ல, ஏசாவுக்கு கொடுக்கப்பட்ட காரியம், ஏசாவுக்கு உரிய காரியத்தை திருட்டளவாய் திருடி கொண்டு வந்ததினாலே யாக்கோபுக்கு அந்த கில்ட் இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது. அந்த குற்ற உணர்வு இருந்த உடனே தான் தைரியமாய் ஆண்டவரை நோக்கி, அப்கோர்ஸ் ஆண்டவரை நோக்கி அவன் வந்து ஜெபிக்கிறான், அதுக்கு பிறகு நம்ம பார்க்கிறோம். ஆனா பயம் அதுக்கு முன்னாடி வந்து விடுகிறது. பூரண அன்பு நமக்கு இதயத்திற்குள் இருக்க வேண்டும் என்றால், அது பயத்தை புறம்பே தள்ள வேண்டும் என்றால், நாம் எல்லா மனிதர்களோடும் தேவனோடும் எப்பொழுதும் நல் மனம் பொருந்தியவர்களாய் இருக்க வேண்டும். டிலே பண்ணாதீங்க எப்பவுமே. முதல்ல நமக்கு உரிய காரியம் இல்லாததை நாம் திருடி கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறிவிட்டாலும் நம்ம என்ன செய்யணும், அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மால இயன்ற முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அந்த மாதிரி முயற்சிகளை எடுக்காமல் பயத்தோடு ஒரு வாழ்க்கையை நடத்துகிறான். எத்தனை முறை யாக்கோபுடைய வாழ்க்கையில ஏமாற்றப்பட்டு இருக்கிறான் பாருங்க. முதலாவது திருமண காரியத்துல வேறு ஒரு பெண்ணை, தான் நேசித்த பெண்ணை அவன் திருமணம் செய்ய முடியாம வேறு ஒரு பெண்ணை காட்டி அவனை ஏமாற்றுகிறார்கள். அவங்க அப்பாவை எப்படி ஏமாற்றினானோ அதே மாதிரி இவனை வந்து ஏமாத்துறாங்க. அதே அவனுடைய வார்த்தைகளினாலே பார்க்கலாம், எத்தனை முறை என்னை ஏமாற்றினா என்று சொல்லி தன்னுடைய மாமாவை பார்த்து அவன் கேட்கிறான். அதே மாதிரி ஏன் இத்தனை முறை அவன் ஏமாற்றப்படுகிறான், வானம் திறந்திருந்தும் ஏன் ஏமாற்றப்படுகிறான். வயதான காலத்துல அவனுடைய பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அவனை ஏமாற்றுகிறார். வேதனையோடு அவன் ரொம்ப நாட்கள் உயிர் வாழும்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏமாற்றும் போது மற்றவர்களால் ஏமாற்றப்படுகிறோம், நாம் வஞ்சிக்கும் போது மற்றவர்களால் வஞ்சிக்கப்படுகிறோம். தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது என்றாலும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் அந்த தந்திரமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத நம்முடைய முறைகள் வழிமுறைகள் எல்லாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முழுமையாய் அனுபவிக்க முடியாதபடிக்கு மாற்றிவிடுகிறது. எலிசாவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்த மாதிரி தெரியல. அதனால ஆண்டவரை தைரியத்தோடு நோக்கி பார்த்தான் என்று நான் சொல்றேன். எல்லாருக்கும் தேவ அழைப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அவர்கள் வாழ்க்கையிலே தேவையான போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது யாக்கோபா இருந்தாலும் சரி, எலிசாவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேவ மனுஷனாய் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்மனம் பொருந்தாத காரியங்கள் நமக்கு இருக்குமானால் அதுவே நம்மை வந்து பயமுறுத்துகிற பயங்கரமான பிசாசாய் மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். காயினையும் ஆபேலுக்கும் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொல்லுகிறார். அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். ஏன் உன் முகம் இப்படி மாறியிருக்கு? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்ப மேன்மை வர வேண்டும் என்றால், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தீமை செய்யக்கூடாது. அது எவ்வளவு லுக்ரேட்டிவா இருந்தாலும் தீமை அதை நம்ம வந்து செய்யாமல் இருக்க வேண்டும். தேவ கிருபைகள் நம்மை எப்பொழுதும் அவருடைய வசனத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்க்கிறவர்களாய் மாற்றட்டும். தேவ கிருபைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளட்டும். சூழ்ந்து கொண்ட தேவ கிருபைகள் அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்தட்டும்.
தெளிந்த மனதை நமக்கு அவர் கொடுக்கட்டும். அப்போ வானம் திறந்திருப்பதையும் தேவன் எப்பொழுதும் நமக்கு ரட்சிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை நம்மை உணர்ந்து பயமில்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிருபைகளை அவர் தருவார். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் மே துதிக்கிறோம் சுவாமி, உம்முடைய வசனங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே வானம் திறந்திருக்கிறது சுவாமி. திறந்த வானத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய், எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்பவர்களாய் நாங்கள் மாற நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லோ சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலே நித்தமும் ஆண்டவரே எல்லா மனிதர்களோடும் எங்களுக்கு ஆண்டவரே நல் மனம் பொருந்த எங்களுக்கு உதவி செய்தல்லும். உங்களுடைய இரக்கங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதித்தல்லும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொண்டு மகிழ விடாதிரும் கர்த்தாவையின் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். நீர் என்னை கை தூக்கி எடுத்த படியா நானும் என்னை கை தூக்கி எடுத்த படியால் நானும் என்றென்றும் போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. நோக்கி கூப்பிட நீர் என்னை கூணமாக்கி நீம்மை நோக்கி கூப்பிட நீர் என்னை கூணமாக்கி நீதாள என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. பாதாளத்திலேறும் என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. கர்த்தரை நோக்கி கெஞ்சினே, கர்த்தாவே உம்மை கூப்பிட்டே, கர்த்தரை நோக்கி கெஞ்சினே. என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ. என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ.
என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.